வெல்கம் டு சுபா டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறது வெள்ளைப்பூண்டு சட்னி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், என்னென்ன வேணும்னு பார்க்கலாம், வாங்க. முதல்ல மிக்சி ஜார் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வரமிளகா 10 நம்பர், அதாவது காஞ்ச மிளகாய், அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1 கப்பு துருவுன தேங்காய், அதை நல்லா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஆறுப்பல் பூண்டு, அதாவது கார்லிக், அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1 பிஞ்சு புளி, அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான சால்ட். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு தான் அரைச்சிக்கிடணும் சட்னியை. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கலாம். வாங்க, இப்போ கொஞ்சம் அரைச்சிருக்கு, வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பூண்டு சட்டி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் அம்மாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.